நேர்கே இன்னைக்கு என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித்னு எத்தனையோ முன்னணி நடிகர்கள் வளம் வந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலகட்டங்கள்ல ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்களாக இருந்து வந்தாங்க இவங்களுடைய திரைப்படங்கள் தான் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த வரலாற்றை உடைத்து எரிய வந்தவர் தான் நம்மளுடைய மக்கள் நாயகன் ராமராஜன் ராமராஜன் அவர்களுடைய பேச்சில் இருந்து அவருடைய கிராமப்புற வாசனையிலிருந்து அவர் போடுற சட்ட கலர் வரைக்குமே இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கு கலர் கலராக சட்டையை போட்டு வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் தான் நம்மளுடைய ராமராஜன் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க இரண்டு பேருமே தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்களாக தூண்களாக இருந்தப்போ அவங்களுக்கு நடுகுல வந்து ஒரு ராஜாவாக அமர்ந்தவர் தான் ராமராஜன் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆரம்ப காலகட்டத்தில் கிராமப்புற கதைக்களங்கள் கொண்ட நிறைய திரைப்படங்களில் ராமராஜன் அவர்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க இரண்டு பேருமே ராமராஜனை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவருடைய திரைப்படங்களின் வெற்றியாகட்டும் அவருடைய திரைப்படங்களோட வசூலாகட்டும் அவருடைய சம்பள விகிதமாகட்டும் இது எல்லாமே ரஜினிகாந்தை கடந்து போனதாக ஒரு சில காலகட்டத்தில் தகவல்கள் வெளியாச்சு தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் அதிக சம்பளம் வாங்குகிற ஒரே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஆனால் எண்பதுகளின் காலகட்டங்களில் ரஜினிகாந்துக்கும் அதிகமான அளவு சம்பளம் ராமராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நிறைய தகவல்கள் இப்போ வரைக்குமே வெளியாயிருக்கு ராமராஜன் அவர்களுடைய திரைப்படங்களில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் வெள்ளுப்பாட்டுக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கிராமப்புற மண் வாசனையை கொடுத்திருக்கு குறிப்பாக கரகாட்டக்காரன் திரைப்படமானது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக ஓடி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கு இன்று வரைக்குமே கரகாட்டக்காரன் திரைப்படமானது ஒலிபரப்பாகும் போது மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்புகளை பெற்றிருக்கு கங்கையமரன் அவர்களுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் ராமராஜன் அவர்களுடைய அந்த அழகான நடிப்பில் உருவான கரகாட்டக்காரன் திரைப்படம் காலம் கடந்து இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் போற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் எண்பதுகளின் காலகட்டங்களில் வந்த நிறைய கிராமப்புற கதைக்களங்கள் கொண்ட திரைப்படங்களில் ராமராஜன் அவர்களுடைய நடிப்பும் சரி அவருடைய திரைப்படங்களுடைய வெற்றியும் சரி தமிழ் சினிமாவையே ஆக்கிரமிச்சது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அடுத்தடுத்து தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் நகர்ப்புற கதாபாத்திரங்களை ஏற்று ராமராஜன் நடிக்க ஆரம்பித்தார் அதனால் அவருடைய திரைப்பட வெற்றியும் குறைய ஆரம்பித்தது படிப்படியாக அவருடைய திரைப்பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பித்தது ராமராஜன் அவர்கள் சினிமா திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகை நளினி அவர்களை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு ஆனால் குறிப்பிட்ட வருடங்களில் இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே விவாகரத்தாயி பிரிஞ்சிட்டாங்க இவங்களுக்கு அருண் மற்றும் அருணா என்கிற இரண்டு குழந்தைகள் இருந்தாங்க இப்போது அந்த குழந்தைகள் பெரிதாகி அவங்களுக்கு திருமணமும் ஆகிருச்சு ஆனால் அந்த திருமணத்தில் கூற விவாகரத்தான பின்பும் ராமராஜன் அவர்களும் நளினி அவர்களும் இணைந்து தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருக்காங்க அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு குடும்பமாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ராமராஜன் அவர்கள் பட வாய்ப்புகள் இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் இருந்த அந்த ஒரு சூழலில் திடீர்னு ஒரு கார் விபத்துக்கும் உள்ளாயிருக்காரு கார் விபத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு அதிலிருந்து சரியாகி வெளியில் வந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் குடிப்பழக்கம் மதுப்பழக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு அடிமையாகி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அவருடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் ராமராஜன் அவர்கள்கிட்ட உங்களுக்கு இங்கிலீஷ் மருந்துகள் உதவாது அதற்கு பதிலாக சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மருத்துவர்களை பரிந்துரை செஞ்சுருக்காங்க இங்கிலீஷ் மருந்து இதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது அப்படின்னு டாக்டர்கள் அறிவுறுத்தினதுனால மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானார் ராமராஜன் அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்துருந்திருக்காக ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவத்தில் ஓரளவுக்கு இவருக்கு குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக இங்கிலீஷ் மருந்துகள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அருகில் இருந்த ஒரு ஆயுர்வேதிக் சித்த மருத்துவமனையில் போய் ராமராஜன் அவர்கள் அட்மிட் ஆயிருக்காரு அங்கே அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அங்கே அவருக்கு ஆயுர்வேத முறையில் சித்த மருத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக மெல்ல மெல்ல சரியாகி அவருடைய உடல்நிலையை தேடிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் ராமராஜன் அவர்களுடைய உடல்நிலை குறித்து பல வருடங்களாகவே நிறைய வதந்திகள் வெளிவந்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ ராமராஜன் அவர்கள் பூரண நலம் பெற்று ஓரளவுக்கு தன்னுடைய உடல்நிலையை இருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது மட்டும் இனி அடுத்தடுத்து வரப்போகிற காலங்களில் அவர் திரைப்படங்கள்லையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமராஜன் அவர்கள் தன்னுடைய மகள் அருணா அவர்களுடன் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் கூட சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பித்தது அடுத்தடுத்து ஐந்து திரைப்படங்களோட கதையை ராமராஜன் கேட்டிருக்காரு கூடிய விரைவில் அவரை திரையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்க ராமராஜன் அவர்களை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ மீண்டும் ஒரு மாதிரியே கொரோனா வைரஸான இந்த ஒமைக்ரான் எனப்படக்கூடிய புதிய வகை கொரோனா வைரஸானது பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் கொரோனா நோய் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோயை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு இங்கிலீஷ் மருந்து தான் முக்கியமாக இல்லை நாட்டு வைத்தியம் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் சித்த மருத்துவம் மூலமாகவும் குணப்படுத்தலாமா அப்படிங்கிற உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்